Hi friends, welcome to Sri's Kitchen. If you are watching my videos for the first time, please subscribe. Click the bell button and click the all button. Click the bell button and see the videos on the updated. What are we going to talk about? Evening time snack. Pav Bajji, how do you make it? That's why Pav is ready-made. So, I'm ready-made. இப்போ பாஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். நான் ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். சின்னதாக கொடை மிளகா ஒன்று, ரெண்டு பச்சை மிளகா ஒன்று, சின்ன பீட்ரூட் ஒன்று, கேரட் ரெண்டு, உருளைக்கிழங்கு மூணு. உங்களுக்கு என்ன காய் அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பும் தண்ணியும் விட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இருக்கட்டும், விசில் வரட்டும், பார்க்கலாம். அது விசில் வர நேரம் நம்ம பேஸ் கிரேவியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் பட்டர் விட்டர் போட்டிருக்கேன். இது மெல்ட் ஆகட்டும், கூடவே கொஞ்சம் குக்கிங் ஆயிலும் விட்டுருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனதும் கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணால் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் அண்ணா கோல்டன் ப்ரௌன் வர அளவு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் பொடியாக கட் பண்ண தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா குழைவாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுக்கோங்க. அது பச்சை வாசனை போய் எடுத்து இப்போது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, காஷ்மீரி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன். பாவ் பாஜி மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ அதில் இது நல்லா குழஞ்சி மேஷ் ஆகிற அளவுக்கு வேகணும். ஸோ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த தண்ணி சுண்டுற அளவு கொதிக்க விட்டுக்கலாம். காயில் வேறு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும், பார்க்கலாம். குக்கரை திறந்து காய் நல்லா வெந்திருக்கு. அந்த சூட்டோடைய நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இது மேஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளோ மேஷ் பண்ணியாச்சு. நான் பாருங்கள் அந்த உருவமே தெரியாமல் இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேஸ் கிரேவி சுண்டி எடுத்து அதில் இதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதை நல்லா சுண்ட வச்சு கிரேவி மாதிரி சர்வ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் லிக்விடாக தான் வச்சுருக்கேன். இதை சேர்த்து ஒரு கொதி விட்டால் போகிறோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பாஜி ரெடி ஆகிடுது. இதில் மல்லித்தழை போட்டு சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம பாவ் ரெடி பண்ணிக்கலாம்.
ஒரு தவாவில் பட்டர் போட்டுக்கோங்க. ப்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மேலேயும் கொஞ்சம் பட்டரை போட்டு விட்டுருங்க. ஆனால் எல்லா பக்கமும் ப்ரௌன் ஆகிற மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதில் பாஜியை ஊற்றிக்கலாம். சூப்பரான பாவ் பாஜி ரெடி. நீங்களும் அதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.